அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பாடம் இயல் 7 உரைநடை. தலைப்பு காற்றில் கலந்த பேரோசை. ஆசிரியர் சுந்தர ராமசாமி. நூல்வெளி. ஜீவா என்றழைக்கப்படும் ப. ஜீவானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் புதுடுமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டார். சிறந்த தமிழ் பற்றாளர், எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர். அதாவது ஜீவா என்று அழைக்கப்படக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா ப. ஜீவானந்தம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் காந்தியவாதினா தெரியலைங்களா, அகிம்சாவாதியாக இவர் இருந்திருக்காரு. பிறகு சுயமரியாதை இயக்கத்தினுடைய போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த போராளியாக இருந்திருக்கார். பொதுவுடைமை இயக்க தலைவர், பொதுவுடைமை இயக்கத்தினுடைய அந்த தலைவராக இவர் செயல்பட்டிருக்காரு. தமிழின் மீது ஒரு சிறந்த பற்றை கொண்டவராக விளங்குகிறார். எளிமையாக திகழக்கூடியவர். நாகர்கோவிலைச் சேர்ந்த சுந்தர ராமசாமி நவீன தமிழ் எழுத்தாளர்களுள் ஒருவர். மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த ஜீவானந்தம் வந்து பார்த்திங்கன்னா மேடை பேச்சாளரும் கூட. இவர் வந்து பார்த்திங்கன்னா காந்தியவாதி, சுயமரியாதை இயக்க போராளி, அதுக்கப்புறம் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தலைவர், அப்புறம் வந்து தமிழ் பற்றாளர், எளிமையாக திகழக்கூடியவர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீவானந்தம். அது இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடியவர் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மேடை பேச்சாளர். அடுத்து இந்த பாடத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமி. இவர் நாகர்கோவிலைச் சேர்ந்தவர். நாகர்கோவிலைச் சேர்ந்த சுந்தர ராமசாமி நவீன தமிழ் எழுத்தாளர்களுள் ஒருவர். நவீன தமிழ் எழுத்தாளர்களுள்ள ஒருவராக இவர் விளங்குகிறாரு. பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர். மார்க் பண்ணிச்சிங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. பசுவையா என்ற புனைப்பெயரில் சுந்தர ராமசாமி வந்து பல இந்த கவிதைகளை எழுதியிருக்கிறார். ரத்னாபாயின் ஆங்கிலம், காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியிருப்பதுடன் ஒரு புளியமரத்தின் கதை, ஜே ஜே, சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் ஆகிய புதினங்களையும் எழுதியுள்ளார். மார்க் பண்ணி வச்சுக்கங்க. செம்மீன், தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களையும் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார். மிக முக்கியமான ஒரு 1 மார்க். மார்க் பண்ணி வச்சுக்கங்க. இவர் இயற்றிய நூல்கள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் மொழிபெயர்ப்பு நூல்கள் கேட்பாங்க. மொழிபெயர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த மொழியிலேருந்து எந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்காருன்னு கேட்பாங்க. செம்மீன் அப்படிங்கிறதும் தோட்டியின் மகன் அப்படிங்கிறதையும் ரெண்டு புதினங்களையும் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கார். பாடப்பகுதியாக உள்ள கட்டுரை 1963 தாமரை இதழின் ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் வெளியானது. மார்க் பண்ணிச்சுங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க். நம்மளுடைய பாடப்பகுதி சுந்தர ராமசாமி இயற்றிய இந்த கட்டுரையானது 1963 ஜீவாவை பற்றி வெளியான இந்த தாமரை இதழில் ஜீவாவை பற்றி வெளியான சிறப்பு மலரில் இது வெளியாகியிருக்கிறது. சரியா? ஆமாம், படித்து வச்சுக்கிங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது நுழையும் முன், ஒரு முறை திருவாங்கூரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட துன்பத்தை துடைக்க பள்ளி மாணவர்களும் குழுக்கள் அமைத்து செயல்பட்டனர். அர்ப்பணிச்சிங்க. ஒரு முறை திருவாங்கூரில் ரொம்ப வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த மீட்பு பணியில் ஈடுபடுவாங்க இல்லைங்களா, அந்த துன்பத்தினை போக்குவதற்காக பள்ளி மாணவர்கள் குழுக்களாக அமைத்து செயல்பட்டிருக்காங்க. ஒரு குழுவினர் நாஞ்சில் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள தோவாளை என்னும் இடத்திற்கு சென்று பணியை மேற்கொண்டனர். ஒரு குழுவினர் வந்து பார்த்திங்கன்னா நாஞ்சில் நாட்டில் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தோவாளை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சென்று பணியை மேற்கொண்டிருக்காங்க. அங்கிருந்த கிராம மக்களிடம் வெள்ளப்பணி அந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பாதுகாப்புகள் குறித்து பேசி நிதி திரட்டினர். அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புலாம் சொல்லி ஒரு பேசி நிதி திரட்டுறாங்க. அக்குழுவிற்கு தலைவராக இருந்த ஜீவா அப்போது பள்ளி இறுதி படிப்பு படித்து கொண்டிருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழுவுக்கு தலைவராக ஜீவா இருந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஃபைனல் இயர் பள்ளி இறுதி படிப்பு படித்து கொண்டிருந்தார். அரசியல் சிந்தனையிலும் பொது உடைமை சிந்தனையிலும் கூர்வாளாய் மெருகேற்றி கொண்ட ஜீவா அரசியல்லையும் பொது உடைமை சிந்தனையிலையும் தன்னை மெருகேற்றி கொண்ட ஜீவா சமூக நலனுக்காக தம்மை ஈடுபடுத்தி கொண்ட முதல் நிகழ்வு அது. மார்க் பண்ணி வச்சுங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க.
ஜீவா சமூக நலனுக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட முதல் நிகழ்வு எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த திருவாங்கூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்குக்காக நிதி திரட்டும் போது நிதி திரட்டுறதுக்கு தலைவராக இருந்த அந்த பொது நலன் தான். சரிங்களா? சரி பாருங்கள். அடுத்து, நண்பர் ஒருவரிடம் ஜீவா மறைந்துவிட்டார் என்றேன். 1963 ஜனவரி மாதம் 18 நண்பகல் வேளை செய்தி தபால் நிலையத்துக்கு வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகியிருக்கவில்லை. ஆ என்று கூவி ஸ்தம்பித்து நின்ற நண்பர் 2-1 நிமிஷத்துக்கு பின் கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் போதா என்று கேட்டார். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என கேட்க எண்ணியவன் தெரியாது என்ற சொல்லோடு நிறுத்தி கொண்டேன். அதாவது நண்பர் ஒரு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேசி கொண்டிருக்கும்போது அந்த இவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜீவா மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு ஆசிரியர். 1963 ஜனவரி மாதம் 18 நண்பகல் வேளை செய்தி தபால் நிலையத்துக்கு வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகியிருக்கவில்லை. ஆ என்று கூவி ஸ்தம்பித்து நின்ற நண்பர் 2-1 நிமிஷத்துக்கு முன் கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் போதா என்று கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு என்று கேட்க நினைத்தார், ஆனால் தெரியாது என்ற சொல்லோடு நிறுத்தி கொண்டார். அரை மணி நேரத்திற்கு பின் மற்றொரு நண்பர் காதில் இச்செய்தியை போட்டபோது அவரிடமிருந்தும் அதே கேள்வி பிறந்தது, ஆச்சரியத்தை அளித்தது. மறுபடியும் ஒரு 1/2 hour கழித்து மற்றவங்ககிட்ட சொல்கிறதும் சொன்ன உடனேயும் அவர் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அந்த பதிலை கேட்ட உடனேயுமே இவருக்கு மறுபடியும் ஆச்சரியமாக இருந்துச்சு. இருவரது வாயிலிருந்தும் ஒரே கேள்வி புறப்பட்டதை தற்செயலான காரியம் என எண்ணி மறந்து விடுவதும் சுலபம்தான். ஆனால் நான் அவ்வாறு எண்ணவில்லை, அதற்கு காரணமும் உண்டு. ரெண்டு பேர்த்து வாயிலிருந்தும் ஒரே மாதிரியான அந்த கேள்வி எழுந்தது தற்செயலான செயல்தான் அப்ப என்று நினச்சி நான் மறக்கிறதும் சுலபம்தான், ஆனால் என்னால் அப்படி விட்டுவிட முடியவில்லை. சரியா? அதுக்கு காரணம் இருக்கிறது. மேடையில் வாழ்ந்த மனிதர். நண்பர்களை பொறுத்தவரையில் ஜனப்பிரளயத்தின் முன்னால் நின்று சங்கநாதம் எழுப்பி கொண்டிருந்த போதே, ஜனப்பிரளயம் அப்படின்னு சொன்னால் மக்கள் வெள்ளம், மார்க்னு வச்சுங்க, 1 mark கேட்பாங்க. ஜனப்பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம். நண்பர்கள் பொறுத்தவரையில் ஜனப்பிரளயத்தின் முன்னால் நின்று சங்கநாதம் எழுப்பி கொண்டிருக்கும் போதே, அதாவது மேடையில் நின்று மக்கள் வெள்ளத்துக்கு முன்னாடி சொற்பொழிவாற்று கொண்டிருக்கும் பொழுதே, அண்ட முட்டை எழுந்து நாற்றிசையிலும் அலையலையாய் பரவும் அப்பேரோசையில் அவர் கலந்து விடுவதே ஜீவாவின் முத்திரை கொண்ட மரணமாக இருக்கும் போலும். அதாவது முத்திரை அப்படின்னு சொன்னால் நீக்க முடியாத ஒன்று, அந்த முத்திரை பதித்த சொல்கிறோம் இல்லைங்களா. அண்டம் முட்டை எழுந்து நாற்று செயலும் அடையலையாய் பரவும் அப்பேரோ செயல், அவள் அந்த மேடையில் நின்று அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவரோட மூச்சானது காத்தோடு காத்தாக கலந்திருக்க கூடும். சரிங்களா? அதுதான் அவரது ஒரு மறக்க முடியாத ஒரு மரண நிகழ்வாக, முத்திரை கொண்ட மரணமாக இருக்கும் போலும். அப்போதுதான் நாடகத்தின் இறுதி காட்சி முந்தைய காட்சியுடன் பொருந்தி அமையும் போலும். நாடகத்தினுடைய இறுதி காட்சி முன்னாடி காட்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதோட வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும், பொருந்தி இருக்கும் போலும். மேடையில் வாழ்ந்த மனிதன் வாழ்ந்த இடத்தில் தானே மறைந்திருக்கவும் வேண்டும். ஒரு மனுஷன் உயிர் வாழ்றோன்னா வாழ்கிற இடத்துல தானே மறைந்திருக்கணும் அப்படிங்கிறதுனால, மேடையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் அப்போ வாழ்ந்து இருந்திருந்தானா மறைந்திருக்க வேண்டும் என்று இவ்வாறு எண்ணுகிறது பேதை மனசு. நான் அப்படி நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து மேடையில் வாழ்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அப்போ மேடை பேச்சு எப்பொழுதுமே இவர் வந்து பார்த்திங்கன்னா மேடை பேச்சியில் ஈடுபடு கொண்டே இருக்கக்கூடியவர். நண்பர்கள் பொறுத்தவரையில் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஜனப்பிரளயத்தின் மக்களுக்கு முன்னாடி சங்கநாதம் எழுப்ப, அதாவது எழுப்பி கொண்டிருக்கும்போதே, அதாவது எப்படி சொல்கிறது, பேசி கொண்டிருக்கும்போதே சொற்பொழி வாற்றி கொண்டிருக்கும்போதே அண்ட முட்டை எழுந்து நாட்டு சீல மலையலையாய் பரவி இருக்கும்போதே அவர் காற்றோடு கலந்திருக்க வேண்டும், இறந்திருக்க, அப்படித்தான் அவரோடது முத்திரை கொண்ட அந்த மரணமானது இருந்திருக்கும் என்று அவர்கள் எண்ணியிருப்பார். அப்போதுதான் நாடகத்தின் இறுதி காட்சி முந்தைய காட்சியுடன் பொருந்தி அமையும் போலும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்திருந்ததுக்கேற்ப, மேடையில் வாழ்ந்த மனிதன் வாழ்ந்த இடத்தில் தானே மறைந்திருக்கும் வேண்டும் இவ்வாறு எண்ணுகிறது அவருடைய பேதை மனசு. ஜீவா என்ற தொண்டன் தமது இறுதி மூச்சு நிற்பது வரையிலும் கர்ச்சித்து கொண்டுதான் இருந்திருப்பான் என்பதில் இவர்களுக்கு எத்தனை நம்பிக்கை. அதாவது ஜீவா அப்படிங்கிற ஒரு இந்த மனிதன் தொண்டன் வந்து அவரது இறுதி மூச்சு நிற்கிற வரையிலும் இவர் கட்டாயமாக மேடையில் பேசி கொண்டு தான் இருந்திருப்பார் என்பதில் அவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை. எனவே தான் மூச்சு நின்றுவிட்டது என்று தான் சொன்னபோது பேச்சு நின்றபோதா என திரும்பி கேட்கிறார்கள். அதனால தான்
அவங்க இறந்துட்டு அவர் இறந்துட்டார்னு சொன்ன உடனேயுமே இங்கே மேடையில் பேசி கொண்டு இருக்கும்போதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்களா. மூச்சு நின்று விட்டது என்றது என்று நான் சொன்னபோது பேச்சு நின்ற போதா என திரும்பி கேட்கிறார்கள். எத்தனை அர்த்த புஷ்டியான கேள்வி, எத்தனை அர்த்த புஷ்டி அர்த்தமுள்ள பொதிந்துள்ள ஒரு கேள்வியாக இது அமைந்திருக்கிறது. ஜீவா தமது அரிய சேவையால் சர்வசாதாரண உள்ளங்களில் கூட எழுப்பியிருக்கும் சித்திரம்தான் எத்தனை ஜீவகளையுடன் காட்சி தருகிறது. அவர் வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக மக்களுடைய உள்ளத்தில் அவர் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த சித்திரம், அதாவது அந்த காலத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசியிருக்கக்கூடியது அந்த சமூக நலனை பற்றியும் மக்களுடைய நலனை பற்றியும் சமுதாயத்திற்காக தொண்டாற்றுவதற்காகவும் அவர் பேசியிருக்கக்கூடியது அத்தனை உள்ளங்களிலும் ஏழை எளிய மக்களினுடைய உள்ளங்களிலும் கூட சித்திரம் போல் வரைந்திருக்கக்கூடும். அந்த சித்திரம்தான் எவ்வளவு ஜீவகலையுடன் உயிரோட்டமுடன் காட்சியளிக்கிறது, ஜீவகலையுடன்னா உயிரோட்டத்துடன் காட்சியளிக்கிறதுன்னு சொல்லும் சரிங்களா. அடுத்தது நெஞ்சோடு வளர்ந்த கனவு. ஜீவா தனக்கென ஒரு தத்துவத்தை சிருஷ்டித்து கொண்டவர் அல்லர். அவர் ஜீவா வந்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு தத்துவத்தை அவர் வந்து பார்த்திங்கன்னா சிருஷ்டித்து கொண்டவர் அல்லர். அவர் தான் நம்பிய தத்துவத்தை அச்சில் உயிரிழந்து கிடக்கும் அதன் சித்தாந்த கருத்துக்களை தமது அரிய திறமையால் கலை நோக்கால் கற்பனையால் உயிர்பெறச் செய்து மனிதன் முன் படைத்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜீவா தனக்குன்னு ஒரு தத்துவத்தை சிருஷ்டித்து கொண்டவர் கிடையாது, தனக்குன்னு ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வந்து யூகித்து கொண்டு சரிங்களா அனுமானி உணர்ந்து கொண்டு பேசுகிறவர் கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா தான் நம்பிய தத்துவத்தை தான் உணர்ந்த ஒன்றை அச்சில் உயிரிழந்து கிடக்கக்கூடிய அதன் சித்தாந்த கருத்துக்களை, அச்சில் உயிரிழந்து கிடக்கக்கூடியவனா இப்போ புத்தகத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை உயிரில்லை தானே, ஸோ அப்போது அச்சில் உயிர்ந்து கிடக்கக்கூடிய அதன் சித்தாந்த கருத்துக்களை தமது அரிய திறமையால் எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா இலக்கணங்கள் நல்ல இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன, அந்த நல்ல இலக்கியங்கள் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்ல விதமாக இருக்கின்றன, அது எல்லாரும் எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுனால அதை வந்து மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் விதமாக சரிங்களா அச்சில் உயிரிழந்து கிடக்கக்கூடிய அதன் சித்தாந்த கருத்துக்களை தான் நம்பிய தத்துவத்தையும் அந்த அச்சில் உயிரிழந்து கிடக்கக்கூடிய சித்தாந்த கருத்துக்களையும் தனது அரிய திறமையால், அரிய திறமைனா என்னது பேச்சு திறமை, அந்த கலை நோக்காலும் கற்பனையாலும் உயிர் பெறச் செய்து மனிதன் முன் படைத்தவர், மின்சக்திக்கு ஒளி உருவம் கொடுத்தவர் அவர். மின்சக்தி அப்படிங்கிறதுக்கு ஒளி உருவம் கொடுத்துருக்கார். மின்சக்தினா அந்த அச்சில் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்து கிடக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் எப்படி அந்த மின்சக்தியால் உருவானவை தானே, அப்போது அந்த மின்சக்திக்கு ஒளி உருவத்தை அவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்வை அதன் மையமான போக்கை எண்ணி பார்க்கையில் ஒரு கனவு, ஒரு சிறு பிராயத்திலிருந்தே நெஞ்சோடு வளர்ந்த ஒரு கனவு அவருக்கு இருந்திருக்கத்தான் வேண்டும் என்று தோன்றுகிறது. அதாவது அவருடைய அந்த வாழ்க்கையும் அதன் மையமான போக்கையும் எண்ணி பார்க்கும்போது அவரது அந்த வாழ்க்கை அவருடைய அந்த எதனை மையமாக வைத்து அவர் வந்து வாழ்க்கையானது ஓடிக்கொண்டு இருக்கின்றது எதுன்னா ஒன்று சமூக நலன், சமூக நலனுக்காக பாடுபடக்கூடியவர், சமுதாய மக்கள் நலனுக்காகவே பாடுபடக்கூடியவர். இப்படி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த வாழ்க்கையின் அது போக்கு சரிங்களா எண்ணி பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு கனவு சிறு வயதில் இருந்தே அவருடைய நெஞ்சோடுவே வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கனவு அவர் இருந்திருக்கத்தான் வேண்டும் என்று தோன்றுகின்றது. மனித வெள்ளத்தை அவர்களின் ஒருவனாய் முன்னின்று தலைமை தாங்கி இட்டு சென்று அதி உன்னதமான ஓர் எதிர்காலத்துக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதே அது அவருடைய கனவு. என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களை மக்களோடு மக்களாக இருந்து மனித வெள்ளத்தை அவர்களில் ஒருவனாய் முன்னின்று தலைமை தாங்கி சரிங்களா மக்களோடு மக்களாக இருந்து அதன் முன்னின்று தலைமை வகித்து எங்கே அதி உன்னதமான ஓர் எதிர்காலத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதே அந்த கனவாக இருந்திருக்கக்கூடும். மக்களை என்ன சொல்லணும் மேன்மையடைய செய்ய வேண்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சமுதாயம் வந்து சீரழிந்த நிலையில் இருந்திருக்குது. அப்போ வந்து மக்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மூட நம்பிக்கைகள் மூழ்கி இருந்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் நிறைய பேதங்கள் இருந்துச்சு, தீண்டாமை, பெண் கொடுமை, பெண் சிசு கொலை இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், பெண்ணடிமை இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று என்று உணர வைத்து அனைவரையும் வந்து பார்த்திங்கன்னா சமநிலைப்படுத்த வேண்டும், மக்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறது இவரது ஒரு கனமாகவே இருந்திருக்க வேண்டும். கொள்கையும் நம்பிக்கையும்
மனித சிந்தனையே கற்பனைக்கும் எட்டாத பேராற்றல். மனித சிந்தனை தான் கற்பனைக்கு எட்டாத ஒன்று. மனிதன்கிறது சாதாரணமான சிந்தனை கிடையாது. நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மனிதன் தான் எல்லாத்துக்குமே அதி உன்னதமான மனித மூளை. மனிதனோட சிந்தனை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மேம்படுத்தும். அப்போ மனித சிந்தனை அப்படிங்கிறது கற்பனைக்கும் எட்டாத ஒரு பேராற்றலே. நீ சிந்தித்தவற்றில் சிலவற்றை என்னிடம் ஒரே ஒரு முறை கூறு. அதனை நான் எட்டு திசையிலும் பரப்பி மனித ஜாதியை நீ சொன்ன இடத்திற்கு அழைத்து வருவேன். சந்தேகப்படாதே, செய்து காட்டுகிறேன். என்னை பயன்படுத்திக்கொள். முடிந்த மட்டும் என்னை பயன்படுத்திக்கொள். கைமாறு வேண்டாம். என்னை நீ பயன்படுத்தி கொள்வதே நீ எனக்கு தரும் கைமாறு. அதுவே அவருடைய பிரார்த்தனை. இந்த அடிப்படையான மனோபாவத்திலிருந்து பிறந்தது அவருடைய கொள்கை, அவருடைய நம்பிக்கை. அதாவது கொள்கையும் நம்பிக்கையும் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனித சிந்தனையே, மனித சிந்தனையை பார்த்து கேட்குறார். என் மனசாட்சி தான் சரிங்களா. மனித சிந்தனையே கற்பனைக்கு எட்டாத பேராற்றலே. நீ வந்து பார்த்திங்கன்னா கற்பனைக்கு எட்டாத பேராற்றலாக விளங்கக்கூடிய நீ சிந்திக்கிறவற்றில் சிந்தனை தானே நமக்கு. இந்த சிந்தனையை கடவுளாக கடவுள் மாதிரி நினச்சி அவர் வேண்டார். என்னென்ன? மனித சிந்தனையே கற்பனைக்கு எட்டாத பேர் ஆற்றலே. நீ சிந்தித்தவற்றில் சிலவற்றை என்னிடம் ஒரே ஒரு முறை கூறு. நீ என்னத்தை பற்றி சிந்திக்கிற? அந்த சிந்தித்ததில் சிலதை மட்டும் என்கிட்ட சொல்லு. அதனை நான் எட்டு திசையிலும் பரப்பி மனித ஜாதியை நீ சொன்ன இடத்துக்கு அழைத்து வருவேன். தன்னுடைய சிந்தனைக்கிட்ட சொல்கிறார், நல்லவற்றை சிந்தி சரிங்களா. அப்படி சிந்தித்தவற்றுள் நல்ல சிலவற்றை என்னிடம் கூறு. நீ சிந்தித்த அந்த ஒரே ஒரு முறை என்னிடம் கூறு. அதனை நான் எட்டு திசையிலும் பரப்பி மனித ஜாதியை நீ சொன்ன இடத்திற்கு அழைத்து வருவேன். அது உன்னதமான நிலைக்கு கொண்டுட்டு வரேன்னு சொன்ன பார்த்தீங்களா, நீ சொன்ன இடத்துக்கு நான் அழைத்து வருவேன். சந்தேகப்படாதே, செய்து காட்டுகிறேன். என்னை பயன்படுத்திக்கொள். முடிந்த மட்டும் என்னை பயன்படுத்திக்கோ. என்னை பயன்படுத்திக் கொள்வதே நீ எனக்கு செய்யக்கூடிய கைமாறு. வேறு எந்த கைமாறும் எனக்கு வேண்டாம். இதுவே அவருடைய பிரார்த்தனை. மனித சிந்தனை கடவுளாக நினச்சி வென்றார். நல்லதை நான் சிந்திக்கணும், நல்லதே நான் செய்யணும் சரிங்களா. எப்படி எண்ணிய முடிதல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி நாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லதை சிந்திக்கணும். நல்லவற்றை சிந்திக்கிறதை நாம் நல்லவற்றை நல்ல முறையில் நாம் அதை நடத்தி காட்டணும் அப்படிங்கிறதான் இவருடைய பிரார்த்தனையாக இருந்தது. அந்த அடிப்படையிலான மனோபாவத்தில் இருந்து பிறந்தது தான் அவருடைய கொள்கை. இந்த அடிப்படையான மனோபாவத்திலிருந்து தான் அவரது கொள்கையும் அவருடைய நம்பிக்கையும் உருவாகி இருக்கிறது. அடுத்தது பேச்சு நடை. பேச்சுக்களை அவர் பெற்ற வரம் என்று தான் சொல்ல வேண்டும். அதோடு அவர் பேசுகையில் வெளிப்படும் உத்திகளும் பேச்சை அமைக்கும் அழகும் வெகு நூதனமாகவும் நளினமாகவும் இருக்கும். பேச்சுக்களை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் பெற்ற ஒரு வரம்னே சொல்லலாம். ஏன்னா பேச்சு அப்படிங்கிறது, மேடை பேச்சுங்கிறது, அந்த நயமாகவும் கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய விதமும் எளிமையும் அந்த நூதனமான ஒரு வார்த்தை ஜாலங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கே உரிய ஒரு தனித்திறமையினே சொல்லலாம். மேடை பேச்சாளர்களுக்கே உரிய ஒரு தனித்திறமையினே சொல்லலாம். அது மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சு பேசக்கூடிய அந்த பேச்சு கலையானது அவர் பெற்ற ஒரு வரம் என்று தான் சொல்ல வேண்டும். அதோடு அவர் பேசுகையில் வெளிப்படக்கூடிய உத்திகள், பேசும்போது சாதாரணமாக பேசுன அப்படியே அட்டென்ஷனில் நின்றுட்டு நேரடியாக அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் கிடையாது. பேசும்போது தன்னுடைய வார்த்தை ஜாலங்களும் அந்த பேசக்கூடிய அழகு, அந்த நளினம், ஏற்ற இறக்கம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் உத்திகள்னு சொல்கிறது. பேச்சை அமைக்கும் அழகும் வெகு நூதனமாகவும் நளினமாகவும் இருக்கும். பேச்சுக்கலையை விளக்கும் பாடப்புத்தகங்கள் எத்தனையோ விதிகள் கூறும். பேச்சுக்கலையை பற்றின பாடப்புத்தகங்கள் விதிகள் நிறைய சொல்லும். இப்படி பேசணும், இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி கை அசைவுகள் இருக்கணும், கோபத்தை வெளிப்படுத்தும் போது இப்படி முகபாவனைகள் இருக்கணும், நளினத்தை அதாவது வெட்கம் வந்து இந்த மெய்ப்பாடுகள் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரி நாம் பேசுகின்ற பொழுது நம்மளுடைய மெய்ப்பாடுகளும் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான நிறைய கருத்துக்களை, பேச்சுக்களை பற்றி விளக்கக்கூடிய பாட புத்தகங்கள் எத்தனையோ விதிகளை சொன்னாலும் கூட ஜீவாவற்றை காலடியில் போட்டு மிதித்தவர். அதெல்லாத்தையும் காலில் போட்டு மிதிச்சிட்டார். அவருடைய பாணி இரவல் பாணி அல்ல, கற்று அறிந்ததும் அல்ல. அவருடைய அந்த பேச்சுக்களை பற்றி அவரது ஸ்டைல், அவருக்குன்னு ஒரு தனி வழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. பேச்சுக்கலையில் இவருக்குன்னு இவர் ஒரு தனி வழியை வகுத்து கொண்டார். இவர் வந்து யாரிடையுமோ கடன் வாங்கியும், அதாவது இரவல் பாணி அல்லன்னா யார்கிட்டையாவது பார்த்து பேசுறது, எழுதி கொடுத்து பேசுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இவர் கற்று தெரிஞ்சுட்டதும் கிடையாது. இவரது பாணி வந்து பார்த்திங்கன்னா, நம் நாட்டு மக்களின் தரத்தையும் அனுபவ அறிவையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் அன்றாக தெரிந்து கொண்ட ஒரு மனிதன். நம்ம நாட்டினுடைய மக்களுடைய தரம், அனுபவ அறிவு, பழக்க வழக்கம், நம்பிக்கை எல்லாத்தையும் நல்லா தெரிந்து கொண்ட ஒரு மனிதர். விஷயத்தை கலை நோக்கோடு அணுகி கற்பனையும் கலந்து நாளடிவில் வெற்றிகரமாக அமைத்து கொண்ட பேச்சு பாணி அது.
விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்களது அனுபவத்தின் அருவியும் பழக்க வழக்கத்தையும் நம்பிக்கையும் நன்றாக தெரிந்து கொண்டு விஷயத்தை கலை நோக்கோடு அணுகி அந்த கற்பனையோடு கலந்து நாளடைவில் வெற்றிகரமாக அமைத்து கொண்ட ஒரு பேச்சு பாணி. மக்களோடு மக்களாக இருந்து அவர்களது உயர்த்தி செல்லணுங்கிற போது அப்போ மக்களினுடைய சமுதாய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இவர் யூகித்து கொண்டிருப்பார். ஸோ அப்போ எந்த மக்களுக்கு எப்படி வந்து கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும், எந்த கருத்துக்கள் மக்கள் மனதில் பதியும், எப்படி நம்ம வந்து சொன்னால் அவங்களுக்கு புரியும், அந்த மாதிரி விதத்தில் ஒரு நாளடைவில் தெரிந்து கொண்ட ஒரு அந்த பேச்சு பாணி தான் அது. அதோடு உழுது விதைத்தால் நல்ல அறுவடை காண வேண்டும் என்பதிலும் ஜீவாவுக்கு நிர்பந்தம் உண்டு. நாம் வந்து ஒரு சொல் சொல்கிறோன்னு சொன்னால் நாம் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையானது பத்து பேருக்கு சொன்னால் ஒத்த பேருக்கு போய் சேரணுங்கிறது கிடையாது. பத்து பேருக்கு போனால் பத்து பேருக்குமே போய் சொன்னால் பத்து பேருமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? உழுது விதைத்தால் நல்ல அறுவடை காண வேண்டும் என்பதில் ஜீவாவுக்கு நிர்பந்தம் உண்டு. அந்த இந்த தேசத்தில் பேச்சு அதற்குரிய பயனை தர வேண்டுமென்றால் அது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். நாம் வந்து உழுது விதைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கான அறுவடை நம்ம பெறணும். அதே மாதிரி நாம் ஒரு கருத்தை சொல்கிறோன்னு சொன்னால் அது மக்களும் ஏற்றுக்கிட்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்போது நாம் எந்த மாதிரி சொன்னால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள், எப்படி எவ்வாறு அமைய வேண்டும் என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும். இரண்டு கைப்பிடி விஷயம். விஷயத்தை வண்டி வண்டியாக குவித்து சின்ன மூளையை குழப்பி வாதனைக்கு உள்ளாக்குவது பல பிரசங்கிகளுக்கு பொழுதுபோக்கு. விஷயத்தை ஒரு ஒன்றை பற்றி ஒரு கருத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் அதை பற்றி நிறைய எடுத்து சொல்லி எல்லாம் குழம்பி குழப்புறது, மக்களோட மனசை குழப்புறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரசங்கிகளுக்கு சில மேடை பேச்சாளர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கின்றது. பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிரசங்கிகளுக்கு பொழுதுபோக்கு. ஜீவா இதற்கு எதிரி. ஜீவானந்தர் வந்து இது மாதிரி விஷயத்தை வண்டி வண்டியாக சொல்லி மக்கள் மனசை குழப்புறதுங்கிறது இது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பவர். அந்த ஜீவா இதற்கு எதிரி. ஒரு சில கருத்துக்களை விரிவாக சொல்லி புரிய வைத்து விட்டால் போதும் என்பதே அவருடைய எண்ணம். ஒரு சில கருத்தை வந்து பார்த்திங்கன்னா விரிவாக எடுத்து சொல்லி மக்கள் மனசில் புரிய வச்சிட்டோம்னாவே போதும் அப்படிங்கிறது தான் இவருடைய எண்ணம். வான வேடிக்கைக்காரன் நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் இரண்டு கைப்பிடி விஷயம்தான் எடுத்துக்கொள்வார். வான வேடிக்காரன் வான வேடிக்கை செய்கின்ற பொழுது அந்த ஞாலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன உலக்கு மாதிரி உதிரி இருக்கும், அதில் வச்சு அழுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கை செய்வாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறிதளவு மருந்து அந்த வெடி மருந்து தான் போடுவாங்க. அப்போ வான வேடிக்கைக்காரன் நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் கொஞ்சம் கைப்பிடி மண் அந்த அளவு சின்ன ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி அளவுக்கு தான் மருந்து வச்சு அடிப்பாங்க. அந்த மருந்து போல் இரண்டு கைப்பிடி விஷயம்தான் எடுத்துக்கொள்வார். ரெண்டு கைப்பிடி விஷயத்தை தான் எடுத்துக்குவார். மேடை மீது ஏறி அதற்கு நெருப்பு வைத்ததும் அதிலிருந்து வர்ணஜாலங்கள் தோன்றும். மேடை மேலே ஏறி அந்த வான வேடிக்கைக்காரன் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பழ ரெண்டு கைப்பிடி அளவு மருந்து வச்சோடனே மேலே போய் வெடித்து அந்த வெடி வர்ணஜாலங்களாக பூ பூவாக கொட்டுது அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இவர் ரெண்டு கைப்பிடி விஷயத்தை தான் எடுத்துக்கொள்வார். அப்படி மேடை மேலே ஏறி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வச்சதும் அப்படின்னா பேச ஆரம்பித்த உடனேயுமே அப்படி அதிலிருந்து வர்ணஜாலங்கள் தோன்றும். அப்படின்னா அவ்வளோ நயமாகவும் தெளிவாகவும் அழகாகவும் நூதனமாகவும் பேசுவார், நளினமாகவும் பேசுவார் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? வர்ணஜாலங்கள் தோன்றும். பச்சையும் சிவப்பும் மஞ்சளும் உதிரும், குடை குடையாய் இறங்கி வரும், மாலை மாலையாய் இறங்கி வரும். அதுதான் பச்சையும் வரும் சிவப்பும் மஞ்சளும் உதிரும் அப்படின்னு சொன்னால் நிறைய வர்ணஜாலங்களோடு பேசுகிறாருன்னு சொன்னால் நிறைய அந்த கருத்து அரிய கருத்துக்களையும் மக்கள் மனதில் புதிய பதியக்கூடிய வகையில் அவர் எடுத்து சொல்வார். பச்சையும் மஞ்சையும் சிவப்பும் மஞ்சளும் உதிரும், குடை குடையாய் இறங்கி வரும், மாலை மாலையாய் இறங்கி வரும், சரிங்களா? இதுதான், இது வந்து 2 மார்க்லேயும் கேட்பாங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பசுமையான எண்ணங்கள். பேச்சுக்களை அவருடைய காலடியில் விழுந்து கிடந்தது. இப்போது மேடையில் ஒரு நாற்காலி காலியாகிவிட்டது, அது இன்றும் காலியாகவே கிடக்கும். பேச்சுக்களை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காலடியில் விழுந்து கிடந்துச்சு, இப்போது மேடையில் ஒரு நாற்காலி காலியாகி போச்சு. மேடையில் பேசக்கூடியவர்களில் நிறையா பேச்சாளர்கள் அண்ணா காமராசர் எல்லாமே பேச்சாளர்களாக இருந்திருக்காங்க இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேடை பேசக்குள்ள அந்த பேச்சாளர்களில் இவர் இப்போ ஒரு நாற்காலி காலியாகிவிட்டது, அது என்றைக்குமே காலியாகவே தான் கிடக்கும். நான் ஒரு பள்ளி மாணவன், படித்து கொண்டிருக்கிறேன், படித்து கொண்டே இருப்பேன் என்ற எண்ணம் எப்போதும் அவர் மனசில் பசுமையாக பதிந்திருந்தது போலிருக்கிறது. நான் ஒரு மாணவன், நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பள்ளி மாணவன், நான் படித்து கொண்டிருக்கிறேன், எப்போதுமே நான் படித்து கொண்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பசுமையான ஆணித்தரமான ஒரு
எண்ணம் அவரது மனசில் பதிந்திருந்தது போலும். அவர் கரைத்து குடித்து விட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கன்றுக்குட்டி அவரிடம் பேசினாலும் அதையும் காது கொடுத்து கேட்பார். அவருக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்தை கூட யாராவது ஒரு சொன்னாங்கன்னா, கன்றுக்குட்டி அப்படிங்கிறது இப்போ தான் தெரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒரு நபரை, அதை பற்றி கற்றுக்கிட்டு வர ஒரு நபர், அதை அவர் அதை பற்றி அவருக்கு எடுத்து சொன்னால் கூட அந்த விஷயத்தையும் அவர் வந்து என்ன பண்ணுவார், கேட்டுக்கொள்வார். தனக்கு தெரியாத விஷயங்கள் பிறருக்கு தெரிந்திருக்கும் என்ற எளிமை உண்மை எப்போதும் அவர் நினைவில் இருக்கும். நமக்கு தெரியாதது மற்றவங்களுக்கு கட்டாயமாக தெரிந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசில் ஆழமாக பதிந்திருந்தது, சரிங்களா, என்ற உண்மை அவர் மனதில் பதிந்திருந்தது. ஆற்றில் விழுந்த கிளை. ஆற்றில் ஒரு கிளையை போடுகிறோம், அது ஆற்றோடு செல்கிறது, நீரோட்டத்தில் சிக்கி கனவேகமாக ஓடுகிறது, சுழியில் அகப்பற்று சுழல்கிறது, சில சமயம் கரை ஒதுங்குகிறது. அதாவது ஆற்றில் ஒரு ஆற்றில் விழுந்த கிளை, ஆற்றில் ஒரு கிளையை போட்டோன்னு சொன்னால் அது ஆற்றோடு செல்கிறது, அது ஆற்றோடு போயிட்டே இருக்கும், நீரோட்டத்தில் சிக்கி கன வேகமாகவும் ஓடும், தண்ணி வேகமாக போச்சுன்னா வேகமாகவும் போகும், சுழியில் அகப்பட்டு சுழலும், சுழியில் இருந்துச்சுன்னா அந்த இதிலவும் சுழலும், சில சமயம் கரை ஒதுங்குகிறது, சில நேரத்தில் அது வந்து கிளை வந்து என்ன பண்ணும், கரை ஒதுங்கும், மீண்டும் ஓடுகிறது, மீண்டும் அப்படியே அடிச்சுட்டு நகர்ந்து நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து திருப்பி தண்ணியில் போகும், திருப்பி அதே மாதிரி சுழலில் சுழலும், திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கரை ஒதுங்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயமாக விவசாய குடும்பத்தில் இது வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த சொரிமுத்து ஆற்றில் கிளையை போட்டார் போல வாழ்ந்திருக்க வேண்டியவர் தான். ஒரு இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஆற்றுக்கு கிளை போட்ட மாதிரி எனது தண்ணியோட தண்ணியாக அப்படியே போகிறது, மக்களோட மக்களாக நாமளும் போ வாழ்கிறது, வாழ்ந்துட்டு அப்படியே இறந்து போகிறது, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல், சரிங்களா, ஆற்றில் ஒரு கிளையை போட்டோன்னு சொன்னால் அது ஆற்று தண்ணியில் போகும், தண்ணிக்கின் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி வேகமாக போகும், சுழல் ஏற்பட்டால் சுழலும், அப்புறம் கரை ஒதுங்கும். இந்த மாதிரி அவர் இருக்க இந்த மாதிரி ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த சொரிமுத்து ஆற்றில் கிளையை போட்டார் போல் வாழ்ந்திருக்க வேண்டியவர் தான். ஆற்றில் கிளையை போட்ட மாதிரி என்ன அர்த்தம், மக்களோட மக்களாக வாழ்ந்து அப்படியே இருந்துட்டு அப்படியே வாழ்ந்து இறந்து போயிருக்க வேண்டியவர் தான். ஆனால் அவரோ இயற்கையின் விதிகளை மறுத்து எதிர்நீச்சல் போடத் துணிந்தார். இயற்கையின் அந்த நிதிகளெலாம் மறந்து அந்த விதிகள் எல்லாத்தையும் மறுத்து எதிர்நீச்சல் போட ஆரம்பிச்சிட்டார். அவரை அறிஞர் என்கிறோம், கற்றுக் கொடுக்க யாருமில்லை, பழந்தமிழ் இலக்கியத்தை யாரும் அவர் காதில் ஓதவில்லை, அவருக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, பழந்தமிழ் இலக்கியங்களிலும் அவர் காதலையும் யாரும் ஓதலை. சொரிமுத்துவுக்கும் தலைவர் ஜீவாவுக்கும் உள்ள இடைவெளி கொஞ்சம் தூரம் அல்ல, சொரிமுத்துவுக்கும் தீவாவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி கொஞ்சம் தூரம் அல்ல. அதை ஒரு கணம் எண்ணி பார்த்தால் அவருடைய சாதனை தெரிய வரும். சாதாரணமாக அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா சொரிமுத்து, அவர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தபோது, சரிங்களா, அப்படியே சாதாரணமாக பிறந்த மனிதன் இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சாளராக, ஒரு சாதனையாளராக, நம்ம அப்துல் கலாம் சொன்னது மாதிரி நம்மளுடைய பிறப்பு ஒரு நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இறப்பு ஒரு எனது சாதனையாக இருக்க வேண்டும், அந்த ஒரு எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டுங்கிறது சொன்ன மாதிரி, நம்ம பிறப்பு ஒரு சம்பவம், ஆனால் நம்மளுடைய இறப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், எல்லாரும் பேசக்கூடிய விதத்தில் இருக்கணும். அந்த மாதிரி இவர் மக்களோடு மக்களாக பிறந்து சாதாரணமாக ஒரு ஆற்றில் போட்ட கிளையை மாதிரி வாழ்ந்திருக்க வேண்டியவர் தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையை உணர்ந்து அதனோடு எதிர்நீச்சல் போட்டு இவர் ஒரு சாதனையாளராக வளர்ந்திருக்கிறார். அப்போது சொரிமுத்துவுக்கும் ஜீவாவுக்கும் உள்ள இடைவெளி நாம் கொஞ்சம் எண்ணி பார்த்தோம்னாவே தெரிய வரும். அதை ஒரு கணம் நாம் எண்ணி பார்த்தால் அவருடைய சாதனை நமக்கு புரியும். என் வாழ்வு என் கையில் என்று நம்பியவர் அவர். நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தான், சரிங்களா, அவருடைய வாழ்க்கை, சரிங்களா, அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிற போது அவருடைய நம்பிக்கையை பலித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். என் வாழ்க்கை என் கையில்னு சொல்கிற மாதிரி நம்மளது வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. நாம் தான் வந்து என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வாழ்க்கை நம்மளுடைய சாதனையை வந்து உணர்த்த வேண்டும், சரிங்களா. பிறப்பு ஒரு நிகழ்வு, இறப்பு ஒரு என்னது சாதனையாக இருக்க வேண்டும் அப்படிங்கன்னு சொல்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆனால் சிறப்புவா செய்தொழுகலான் என்று திருவள்ளுவர் சொன்னது மாதிரி நாம் பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் ஒன்று தான், சிறப்புங்கிறது நம்மளது செயலை பொறுத்து தான் அமையும். அப்போது நாம் வந்து என்ன பண்ணணும், சாதனையாளராக மாறுவதற்கு நாம் வந்து ரொம்பவுமே உழைக்க வேண்டும், சரிங்களா.
கடவுளின் முன்னேற்பாடுகளை முடிந்த மட்டும் அவர் தகர்த்து எறிந்துவிட்டார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இவர் முன்னேற்பாடுகள்னால் இவர் ஒரு படை நம்மளை இது படைத்தவர் கடவுள், கடவுள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி முன்னே இப்படி தான் இருப்போம் வாழ்ந்திருக்க வேண்டியவர். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணார், அது எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிட்டு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கார். நீரில் விழுந்த கிளை மலைக்கு சென்று விட்டது. தண்ணியில் விழுந்தது எங்கே போயிடுச்சு, மலை உச்சிக்கு. சாதாரணமாக மக்களோடு மக்களாக பிறந்தவர் மக்கள் அவர் வந்து என்ன பண்ணிட்டார், சாதாரண மக்களைப் போல் இல்லாமல் மலை உச்சிக்கு, ஒரு புகழின் உச்சிக்கு சென்று விட்டார். எனினும் மரணம் இன்னும் கடவுளுக்குத்தான் சொந்தம். இருந்தாலும் கூட மரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு சொந்தமாகத்தான் இருக்கிறது. பேரோசை காட்டில் கலந்து விட்டது. அவரது அந்த பேரோசை வந்து பார்த்திங்கன்னா காட்டில் கலந்து விட்டது. அதை வெல்ல யாராலும் முடியாது. மரணத்தை வெல்ல யாராலுமே முடியாது, சரிங்களா? அது இன்னும் கடவுளுக்குத்தான் சொந்தமாக இருக்கிறது. ஆகையினால் புகழந்து உச்சிக்கு சென்ற அந்த காற்றின் பேரோசையானது, அவரது அந்த புகழானது, அந்த அவரது அந்த மேடை பேச்சில் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரோசை காற்றில் கலந்து விட்டது. காற்றில் கலந்த பேரோசை கட்டுரையினுடைய சுருக்கப்பட்ட வடிவம் இதான் பாடம். இதை பார்த்து தெளிவாக படித்து வச்சுக்கிங்க, சரிங்களா? ஆமாம், ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த ஆசிரியர்களுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.